ப்போம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் இல்ல பரலோக தந்தையை பரிசுத்த பிதாவே அருமையான இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலம் தந்ததுக்காய் கோடா கொடுத்து ஸ்தோத்ரம் நாள் முழுவதும் நீர் எங்களை கண்ணுமண் போல காத்ததுக்காய் கோடா கொடுத்து ஸ்தோத்ரம் ஆண்டவரே நீர் நேற்றும் இன்று என்று மாறாவதாக இருக்கிறீர் நீர் பரிசுத்த தேவனாயிரங்களோடு இருப்பதுக்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எங்களை தாழ்த்துக்கிற விரும்பியாக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வேலை எங்களுக்கு ஆசிர்வரித்தாங்க ஆண்டவரே நீரே மகிமைப்பட வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே நாங்கள் மண்ணான மனுசர்கள் புல்லு புல்லுக்கூப்பான அந்த வாழ்க்கையில் ஆண்டவரே முக்கு நல்ல சாட்சிகளாக ஜீவிக்க கிருவிசீங்க ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 அந்த ஆண்டவரை அற்புதங்களை தியானிக்க இருக்கிறோம் தேவாவியானவர் எங்களோட ஆசைவாடி எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை ஆத்மாவுக்கு தைரியத்தை தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே சுதிகரம் எல்லாம் செலுத்துகிறேன் நேசுவி நாமதி ஜெபங்களின் ஜீவனில் பரமபிதாவே ஆமே அருமையான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறுகிறேன் நம்ம ஒவ்வொரு வாரமும் இயேசு செய்த அற்புதங்களை நான் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்று நம்ம போன வாரம் அதில் லாசர் மரியாள் மார்த்தால் என்பனுடைய குடும்ப குடும்பத்தில் உள்ள இயேசு அற்புதம் செய்ததை நாம் தியானித்து வருகிறோம் அதில் போன வாரத்தில் உள்ள தொடர்ச்சியை இந்த வாரத்தை இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவர் தாமே அந்த வசனத்தை நம்மளுக்கு ஆட்சி வைத்துருவதாக ஆதாரமாக யோவானுக்களின் நச்சைய நூல் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வாக்கியம் முதல் நாற்பத்தாறாம் வாக்கிய முடிய இயேசு இருந்த இடத்தில் மரியால் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாலத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தே என்னால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றால் அவள் அழுகிறதையும் அவளோட கூட யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலை கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இதோ அவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் அவர்கள் சிலர் குரனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமலும் பண்ணவும் கூடாதா என்றார் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கிளங்கி கல் எடுத்து வந்தார் அது ஒரு குவிக்குள் இருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மருத்தனுடைய சகோதரி ஆகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நார்மே நாலு நாள் ஆயிற்று என்றார் இயேசு நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மைமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது மறுத்தவன் வைக்கப்பட்ட இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி விடுத்தபடி நானும் தோத்திருக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி விடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்க முடியாத அவர்களும் இதை சொன்னேன் என்றார் இவளை சொன்ன பின்பு லாசரிய வெளியே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறுத்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரதே சூ சீலையினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகம் சீலையால் சுட்டப்பட்டு சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் நமது ஆண்டவராய் இயேசு ரச்சகர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் மாத்தாள் மரியாள் லாசுர் குடும்பத்தை அதிகமாக சிநேத்தார் அவர் இஸ்லீமுக்கு வரும்பொழுதெல்லாம் பிரத்தானியாவுக்கு வந்து செல்வார் அவர் பிரத்தானியா அந்த குடும்பம் வந்து இயேசுவான்கு கொஞ்சம் நெருங்கிய உறவின் முறையில் சொந்தக்காரராக இருந்தாலும் அவர் போதகத்தை கேட்பதற்காக அவருடைய வசனத்தை கேட்பதற்காக மார்த்தாள் மரியாள் லாசரு என்பவர்கள் அவர் வீட்டில் அவர் வசனத்தை கூறுவார் அப்பொழுது மரியாள் தினவிட்டு எடுப்படாத நல்ல பங்காகிய அவருடைய வசனத்தை கேட்பாள் அவரோடு அவர் கூறுகிற வார்த்தைகளை அவர் இதயத்திலே தியானிப்பாள் மார்த்தாலும் பற்பல வேலைகளில் சிக்கியிருந்தால் ஆனாலும் குடும்பப்பருப்பு மார் மார்த்தாளுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் ஆவிக்குரிய மார்த்தா மரியால் தான் அதிக அதிகமாக சிணித்தார் ஆண்டவரை லாசரு அவனோட சகோதரினா அதை அதிகமாக சிணைத்தார் பார்க்கும்பொழுது இயேசு இருந்த இடத்திலே மரியால் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்த ஆண்டவரே நீ இங்கிருந்தால் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இயேசு இருந்த இடத்திலே இருந்து விட்டார் மரியால் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்துன்னு எழுதியிருக்கு பாதத்தில் விழுந்து அவர் பாதத்தில் விழுந்தார் விழுந்து என்ன நீர் இங்கே நாள் என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டேன் என்று தன் உள்ளத்தில் உள்ள ஏக்கம் எல்லாம் அவர் பாதத்தில் விழுந்து அவள் அவரை வேண்டிக் கொண்டாள் நீ இங்கே இருந்தால் என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான் என்று அவர் பாதத்தில் விழுந்தாள் இந்த தான் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை நலன் என்னும் பரிமள தைலத்தை பூசி அவரை மகிமைப்படுத்தினார் பூலோக அவர் இந்த எனக்கு என்னுடைய மரணத்துக்கு எத்தனமான கிரியையாக இருக்கிறது என்று அவன் யூதா சொல்லும் பொழுது ஆனால் மரணத்துக்கு எத்தனமான என்னை கொண்டால் இந்த இவள் வந்து தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கிறாள் என்று கூறுகிறது இன்னொரு இது சொல்லும் பொழுது பாவியான ஸ்திரியை அவள் சிரத்தின் மேல் தைலத்தை ஊற்றினாள் ஆனால் இந்த ஸ்திரி என்ன செய்கிறான்னா அவருடைய பாதத்தில் அதை நம்ம பொழுது மற்ற யோவானு நினச்சி பதிமூணாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போக முடியாத தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்க தமிழிடத்தில் அனுபவித்தபடியாக இடத்தில் அனுபவித்தார் அவர் முடிவரிந்தம்னா அவர்கிட்ட அன்ப வச்சிருந்தார் ஆனால் அதில் என்ன செய்யா கடைசியில் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அங்கே அவளுக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவருடைய கூட பந்தியர்கள் ஒரு இருந்தான் அப்பொழுது மரியால் வெளியேற பெற்ற கலங்கமில்லா நலனம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அவள் இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிலால் உடைய பாதங்களை தொடுத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது தலைமையில வச்சு பாதத்தை துடைக்கிறான் நலனம் என்னும் இதை ஊற்றி அந்த தைலத்தை ஊற்றி தன்னுடைய முடியினால முற்றிலுமே நான் உமக்கு அடிமை தேவனுக்கு நான் முற்றிலும் இங்கே அடிமைங்கிற மாதிரி அவள் தன்னை முழுவதும் தாழ்த்தினாள் பெண்களுக்கு முடி வந்து கிரீடமா இருக்கிறது அதில் இருக்குது அவளுக்கு தலைமையில் முக்காடாகி கொடுக்கப்பட்டுக்கிறது அந்த முக்காடு அந்த தலையுள்ள முக்காடை வச்சு தன்னை முழுவதும் தேவனுக்கு இயேசுக்கு அடிமையாக்கி அவள் பாதங்களை தொடைத்தாள் அதுதான் அந்த பயவுள்ள இது முக்கியமான இது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி எழுகிறார் இப்போ பார்க்கும்பொழுது அப்படி யூதர்கள் இதோ இவனை எவ்வளவா சினேகித்தார்கள் என்றார் யூதர்களும் அழுகிறாங்க மரியாதும் அழுகிறாள் யூதர்கள் அழுகிறதையும் ஏசு கண்டபோது ஆவிலை கிளங்கி துயரம் அடைந்தது ஆவியில அவருக்கு ஒரு உணர்ச்சி வந்தது அவருக்கு ஆவிலே துயரம் அடைந்தார் யூதர்கள் அழுகிறாங்க சிநேகம் வந்து ரொம்ப முக்கியமான அந்த உலகத்தில் சிநேகம் ரொம்ப முக்கியமானது அது உச்சக்கட்டத்தில் அடையும் போது கண்ணீர் வரும் தேவன் நம்மளே அண்மையில் அன்பு கூர்ந்தார் யூதர் மேலே அன்பு ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் யூதர்கள் பிரமாணத்தை அனைத்து பிடித்தவர்கள் எல்லாம் தெரியும் ஆனால் அவர்களை கலங்கி அழுகிறதையும் மார்த்தால் அழுகிறதையும் அவர் இவனை எவ்வளவா சிநேகித்தார் என்றார்கள் எவ்வளவா இவனை நேசித்தார் அவ இறந்து போனானேங்கிறது வந்து தாங்க முடியாத துயரத்தில் யூதர்களும் அழுகிறாங்க மரியாலும் அழுகிறாள் அப்போ அவருக்கு சிலர் சொல்கிறாங்க குரனுடைய கண்களை திறந்து இவர்கள் சகாமல் இருக்க பண்ண கூடாதா குரனுடைய கண்களே ஆண்ட திறந்துட்டார சகாமல் இருக்கக்கூடாதா என்று ஒரு கேள்வியோட தேவனிடத்தில் மன்றாடுகிற மாதிரி இந்த கேள்வி இருக்கிறது கண்ணை உண்டாக்கினர் அவர்தான் மனுஷனை உண்டாக்கினர் அவர்தான் தாயின் கற்பங்களில் இருக்கும் போதே அவனை அறிகிற தேவனா இருக்கிறார் அவர்தான் மாம்சத்தில் வந்திருக்கிறார் இதை யூதர்களுக்கு தெரியல ஆனால் மார்த்தாளுக்கு மார்த்தால் மரியாதைக்கு தீக்கதர்சினு தான் விசுவாசித்தாங்க அவர் காடின்னு முழு விசுவாசிக்கலை தீக்கதர்சினு தான் விசுவாசித்தாங்க இவர் தான் நம்மளை மீட்டுக் கொள்கிறவர் கிறிஸ்து என்று அறிந்திருந்தார்கள் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் அவங்க வந்து தீக்கதர்சினி அறிந்திருந்தாங்க அவரை முழு பூரணமாக அறியலை அந் அந்த நானே உயிர் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு வசனம் அவரை எப்பொழுது நானே உயிர்த்தெழுதுன்னு ஜீவன் மாதிரி எல்லாமே அவர் தான் எல்லாமே அவர் தான் அது வந்து முழுமையா இவங்க வந்து அறியல அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கலை கல்லிடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையா இருந்தது கல் வைக்கப்பட்டிருந்தது ஆண்டவந்த தமக்குள்ளே கலங்கி மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல் எடுத்து மறுபடியும் போட்டிருக்கு ரெண்டு டிரைப்பு ஆண்டவர் கலங்கிறார் கள்ளிடத்தில் வந்தார் அது ஒரு குகையா இருந்தது அதன் மேல் கல் வைக்கப்பட்டிருந்தது அது மேலே என்ன ஒரு கல் வச்சிருக்க யூதுருடைய விசுவாசம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யூதருடைய விசுவாசம் வந்து இந்த ஆவி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் நாலு நாள் ஆன பிறகு அந்த ஆவி போயிடும் அதுக்கு பிறகு தான் அவர் நாலு நாள் கழித்து வர்றார் யூதர்கள் விசுவாசிக்கும் முடியாதவும் சீசர்கள் விசுவாசிக்க முடியாதான் அவர் நாலு நாள் கழிச்சு வர்றார் அது அன்னைக்கே வந்திருக்கலாம் மூன்று மைல் தூரம் தான் இருக்குது உடனே வந்து ஆண்டவர் என்ன சொன்னால் லாசருக்கு அவனை குணப்படுத்தியிருக்கலாம் அந்த வியாதியிலேருந்து குணப்படுத்தியிருக்கலாம் என்ன வியாதின்னு போடலை மரணத்துக்கு வியாதி அல்லது அது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தான வியாதி என்பதை அவர் அறிந்திருந்தார் நாம் இந்த உலகத்தில் மரணத்துக்கு வியாதி உண்டு ஆனால் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்து தேவனை பற்றி கொள்கிற அவரோட ஐக்கியம் கொள்ளுகிறதுக்கு உள்ள வியாதின்னு சொல்லவங்களுக்கு வரும் நான் உத்தரப்பட்டது நல்லது அந்த மாதிரி ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னுட்டு தாவித சொல்லுவான் ஒத்திரம் வரும் உலகத்தில் அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவர் அனுமதிப்பார் இந்த மரணத்தை ஆண்டவர் அனுமதிக்காமல் இருக்க முடியுமா அனுமதிச்சார் நான் வந்து உயிர் தழுவேங்கிறனால அதை அனுமதிச்சார் மாம்சத்தில் இருக்கிறத தம்மை வெளிப்படுத்தினார் நான் மாம்சத்தில் இருக்கிறேன் அப்போ உங்களோட உணர்வுகள் பூரா அவருக்கு தெரியும் அதான் ஆண்டவர் சார்னா கண்ணீர் விட்டார் என்று இந்த ஆவியானவர் நமக்கு இந்த வசனத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்த காட்டுகிறார் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் அந்த கோயிலை ஒரு கல் பொட்டி வச்சிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மருத்துவனுடைய சகோதரியாக மாற்றால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நார்மே நாலு நாள் ஆயிடுச்சு என்கிறார் மார்த்தால் கொஞ்சம் முந்துவா அவள் என்ன செய்வான்னா அவள் தான் முதல்ல சொல்கிறாரு மார்த்தாள் நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாலு நாள் ஆயிட்டு நாருமே நம்ம மனுஷனுடைய உடம்பு என்ன செய்யணும்னா புழு புழு பற்றுக்குள்ள உடம்பு புழு உடனே ஆயிரும் உடம்புல உடம்புல பாடியில் இந்த ஜீவன் இல்லைன்னா புழு பத்த கூடு மாதிரி நம்ம உடம்பு உடனே என்ன செய்யணும் புழு பிடிச்சி அழுகி நாற்றம் எடுத்து அது மண்ணோட வந்தால் பேர் வந்த இடத்துக்கு போயிடும் அது மாம்சம் வந்த இடத்துக்கு போகிறோம் மாம்சம் ரத்தம் தீய ராஜ்யத்தை சூந்தரிப்பது இல்லைன்றிருக்கு ஆனால் மாம்சம் ரத்தத்தினால் அதெல்லாம் நம்ம இந்த ஜீவனோடு இருக்கிறோம் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார் அது எல்லாருமே அறியணும் சிலவங்க அறிய மாட்டாங்க கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்லிச்சு பார்க்கணும் அப்போ ஆண்டவர் நமக்குள்ள எவ்வளோ இருக்கிறாரு எவ்வளோ நம்ம நம்மளோட வழி நடத்துகிறாருங்கிறது அறியும் கத்துடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை அறிய முடியும் உலகப்புறமான மனுஷன் அறிய முடியாது உலப்புறம் வெளி ஓட்டம் பார்ப்பான் எல்லாத்துலேயும் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒழிய உள்ளான மனுஷனை அறிய முடியாது உள்ளான மனுஷன் தேவன் அறிவார் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் நம்ம எந்தெந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அவருக்கு பரிசுத்தமா இருக்கணும் அசுத்தம் தெரியும் அசுத்தம் தெரியாம இல்லை அசுத்தம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவன் எண்ணத்திலும் பரிசுத்தமா இருக்கணும் நம்ம சிந்தனை செயல்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் அவர் என்ன தூரத்துக்கு சமீபமானதுக்கு தேவன் நாலு நாள் ஆயிடுச்சே நார்மே என்றாள் அவர் சொல்ற நாலு நாள் ஆயிட்டாண்டவரே திறக்காண்டாங்கிற மாதிரி அந்த அந்த இருக்கு நாருமே நாலு நாள் ஆயிட்டாரு அப்போ அவர் சொல்றாரு இயேசுவன் நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா எனக்கு உனக்கு சொல்லவில்லையா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன் என்று உனக்கு சொல்லவில்லையா ஆண்டவர் மருமையை பண்ணுறாரு பண்றாரு அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்டதற்கு கல்லை எடுத்து போட்டார்கள் அவர் மாதிரி சொல்லிட்டாரு நீ தேவனுடைய மகிமையை காண காண்பதில்லையான் விசுவாசத்தினாலே தான் எல்லாம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அந்த விசுவாசம் அவளுக்கு இல்லை அதனால தான் யாருமேன்னு சொல்றா இயேசு அவனுக்கு விசுவாசத்த மைமையை காண்பா என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்போ மருத்துவனுடைய வைக்கப்பட்டிருந்த இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தன்னுடைய கண்களை எடுத்து பிதாவே நீர் எனக்கு கொடுத்து நீர் எனக்கு செவி கொடுத்தப்படினால் உண்மை சோசித்தரிக்கிறேன் அன்றவ ஜோம் பண்ணுறாரு நீர் எனக்கு செவி கொடுத்தப்படினாலும் உண்மை சோசித்தரிக்கிறேன் அப்படிங்கிறார் அது பொழுது நாம் அவரை அறிந்திருக்கிற விதத்தை நாம் அறிய வேண்டும் அவர் தேவனாக இருந்தார் ஆனால் அவர் பிதாவேன்னு அடிக்கடி சொல்கிறார் பிதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் தான் பார்க்குறோம் அப்போது அந்த தேவன் மாம்சத்தில் இருக்கிறார் ஆனாலும் அவர் ஜோம் பண்ணி காட்டுறாரு பிதாவே நீ எனக்கு செய்து கொடுக்குற பனால் உமை சோசித்திருக்கிறேன்கிறார் ஆண்டவர் ஜோம் எனக்கு எப்பொழுதும் செய்வி இருக்கிறனால ஸ்தோஸ்தரிக்கிறேன் என்று சொல்கிறார் இப்போ பார்க்கும்பொழுது யோவானுக்கு எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது பத்தொம்பது இருபத்தொன்று வரைக்கும் அப்பொழுது இயேசுவை நோக்கி மெய்யாகவே நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அதையின்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையும் குமாரன் அந்தபடியே செய்கிறார் குமாரன் பிதாவானவர் குமாரத்தில் அன்பாயிருந்து தாம் செய்வதையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க இவெகும் பெரிதான கிருமிகளையும் அவருக்கு காண்பிப்பார் பிதாவானவர் மறுத்தோருந்து எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் பெரிய இதில் முக்கியமான வசனம் தேவன் மலை உயிர்ப்பித்து காட்டுறார் பிதாவானவர் உயிர்ப்பித்து காட்டுகிறார் குமாரன் சொந்தத்தில் எதுவுமே செய்ய முடியாது சித்தன் முழுவதும் நிறைவேற்றுவதற்கு அவர் மாம்சத்தில் வந்திருக்கிறார் அதை அவர் பிதாவின் முழுவதும் நிறைவேற்றுவதற்காக வரும்பொழுது என்ன சொல்றாரோ அதான் செய்ய முடியும் பிதாவை அவர் என்ன செய்யணும் வேண்டும் அருபி சொர்வீரம் தேவன் எப்படின்னா அருபி சோர்வி அவருக்கு ரூபம் கிடையாது அவர் தேவனுக்கு ரூபம் கிடையாது ஆனாலும் அவர் என்ன செய்யணும் இப்ப பிரஸ்பாமா வந்திருக்கார் நம்மை போல அவர் மாம்சத்தில் வந்திருக்கிறார் ஆனால் பிதாவை சோஸ்தரிக்கிறார் நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்க முடியாத இது நிமித்தம் அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் எப்பொழுதும் ஆண்டவர் அவரோடு இருக்கிறாரு அவர் ஜோமன வேண்டிய தேவை ஆனாலும் சுற்றிலிருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்க முடியாத அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் மக்கள் காண்டிதான் ஆண்டவர் ஜோமன் இருக்கிறாரு காணக்கூடாத தேவனை அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் பிதாவானவர் என்னில் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு தான் சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் தான் சொல்றாரு அப்போ அவர் ஜோமனுடைய தலைவ இல்லை எல்லாம் தான் வாசம் பண்ணுது சரி அதாவது தெய்வத்துவத்தின் ரகசியம் எல்லாம் சரீரப்பிரவமாக அவருக்குள் வாசம் செய்ததுன்னு தான் பார்க்குறோம் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரபுரவமாக இயேசுக்குள் தான் வாசம் பண்ணுகிறது அவர் தான் நம்முடைய பாவத்தை போக்க முடியும் அந்த பாவத்தை போக்குறதுக்கு தான் அவர் அந்த பிரஷ்பமாகவே வாரார் ஆதாம் செய்த தான் நம்ம இந்த மனிதனாய் வந்தோம் காலம் காலமண்ண திரைக்கு அப்பால் நம்ம குழந்தைப்படுற வந்து நம்மளுக்கு காலன் டைம்லாம் உண்டு அதுக்குள்ளே நம்ம வந்துருந்தோம் திருப்பி இந்த காலன் டைம் இல்லாமல் இருக்குது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு எல்லோரும் போகிறதுக்கு நம்ம பிரயாசப்படும் அதான் நித்திய ஜீவன் சீசர்கள் அவரை அவரை பின்பற்றினாங்க அந்தவரையும் நாங்கள் முழுமையாக உண்மை பின்பற்றினே எங்களுக்கு என்ன கிடைக்கிறதுனாரு உங்களுக்கு மறுமையிலேயே நித்திய ஜீவன் தருவங்கிறாரு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நித்திய ஜீவன் அழியல்லாத ஜீவன் அதுக்கு அழிவே கிடையாது அது சதா காலமும் தேவனை துதித்து பாடி அவரோடு இருக்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம பிரயாசப்பட வேண்டும் அந்த வாழ்க்கையை நாம் பிரயாசப்படும் பொழுது கத்திருந்த பூலகத்தின் வாழ்க்கையை நமக்கு லகுவாக்கி தருவார் எல்லாமே மறைந்து போகும் எல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லாம ஆயிரும் அடுத்த நூறு வருஷம் வேற சந்திதி தான் வரும் அடுத்த ட வரும் மனுஷன் அவ்வளோதான் ஆராய முடியும் ஆனாலும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் எழுதின ஜீவன் உள்ள வார்த்தை அவர் செய்தது மாம்சத்தில் அது செய்தத நமக்கு பகுத்து போதிக்கிறார் அவர் இதை சொன்னேன் என்றான் இவைகளை சொன்னி லாசர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் இது எல்லாம் அவர் செய்துட்டு லாசர்வே வெளியே வாய்ந்து உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் லாசர்வே வெளியே வாய்ந்து உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அவர் வந்து வெளியே வாய்னு சும்மா சும்பல சொல்ல உரத்த சத்தமாய் ஆண்டோர் சிலுவையில் நம்ம தூங்கும் பொழுது உரத்த சத்தமாய் பிதாவே என் ஆவியை உங்களுடைய கடத்தில் ஒப்புக்கிறேன் என்று மகாசத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டார் சத்தம் இதே மாதிரிதான் இது உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறுத்தவன் வெளியே வந்தான் ஆண்டவர் அவர் சொன்ன அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டையிட நிற்கும் அவர் சொன்ன ஆகும் அவர் கட்டையிட நிற்கும் உடனே அவனுக்குள்ள ஜீவன் வந்தது அந்த நாலு நாள் ஆன அந்த உடம்புக்குள்ள அதே ஜீவன் அது எங்கேருந்து போச்சு அந்த ஜீவன் மறுபடியும் லாசருக்குள் வந்தது அவன் வெளியே வந்தான் போன்ற அவன் உயிரோடு வந்தான் சரீரம் புள்ள செல்லு பூரா செத்துட்டு எல்லாமே நின்று போச்சு ஆனாலும் அந்த பாடிக்குள்ள திருப்பி அந்த ஜீவன் வந்து அவங்க உயிரடைகிறான் வெளியே வந்து அப்படியே நிற்கிறான் எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்கன்னா கடைசி ஆண்ட ஆண்டவர் சிலுவையிலுக்கு போகிறதுக்கு முன்னால கடைசி உள்ள பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் உள்ள அற்புதம் ரொம்ப முக்கியமான அற்புதம் நானே நானே உயிர்த்தளின் ஜீவனமாக இருக்கிறேன் என்கிறார் உயிர்த்தளின் ஜீவனமான தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மளோடு அசைவாடுகிறார் அதனை உணர வேண்டும் அவர் ஹிஸ்டாரிக்கல் கார்டனில் அந்த லாஸரு அது வந்து ஒரு இப்போ வந்து லாஸர் லாசர் லாஸர் இருந்து ஒரு சரித்திரம் அது அது எழுதப்பட்ட சத்திரம் அது ஒரு காரியம் முடிஞ்ச அது எழுதப்பட்ட சத்திரம் அந்த சரித்திரத்தை நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை நம்ம விசுவாசிப்பதற்கு அதோட மேலானது இயேசுவானவரை நம்ம விசுவாசிக்கிறோம் ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லிட்டு யோவான் எழுதுவாங்க ஒன்றான மெய்தேவனாகி உண்மை ஒரே தேவன் தான் நம்ம அதை எல்லாரும் விசுவாசிக்கணும் அவர் மாம்சத்தில் பொழுது ஜீசஸ் என்ற அந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ரெண்டாயிரம் ஆண்டு ஆகிவிட்டது ஆனாலும் அவர் என்ன வர பிதாவின் அதபாசத்தில் வீட்டிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பவுல அழகா எழுதுவார் சில காரியத்தில் இப்பளும் அவர் நம்மோடு இருக்கிறார் கிறிஸ்துவின் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியங்கிறார் அவர் ஆண்டவர் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறார் வேத வசனங்களோடு நம்மளுக்கு உள்ளே இருக்கிறாரு தனிமை அவர் இருக்கிறதில்ல வேத வசனங்கள் அவர் சூழ்ந்து இருக்கும் சகலத்தை வசனத்தினாலே தாங்குறவங்க மாதிரி அவர் சூழ்ந்து வேத வாக்கியங்கள் தான் இருக்கும் உள்ளும் புறமும் கண்க கண்களால் நிறைந்திருக்குன்னா வேத வசனங்கள் தான் நம்ம இதயத்தில் அதை குறித்து தான் அதை வெளிப்படுத்தல் இதில் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்கிறாங்க நம்ம இதில் பார்க்கும் பொழுது லாசர்வே வெளியே சத்தமாக மருத்துவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரதயச் சூழலால் கட்டப்பட்டிருக்கு அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது ஏசோல் நோக்கி இவனை கட்ட வெளுத்து விடுங்கள் என்றார் அவன் வெளியே வந்துட்டான் அவன் வெளியேந்து உயிரோடு வந்து கல்லறைக்குள்ளோடு வந்து நினைச்சுன்னா வெளியே நிற்கிறான் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்கிறார் அவங்க பிரதேசையால் அவனை முழுதும் சுற்றி இருக்கிறாங்க ஆனால் சீ ஆண்டவன் சொல்கிறாருன்னா இவனை கட்டவிழ்த்து விழ்த்து விடுங்கள்ங்கிறார் இந்த காலத்தில் நம்ம என்ன சொன்னால் உலகத்தின் காரியங்களை நம்ம என்ன கட்டப்பட்டிருக்கிறோம் ஆண்டவன் நம்மளை உயிரிழக்க செய் வச்சிருப்பாரு நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிச்சிருப்பாரு ஆனால் அவனுக்கு தெரியாது அது யாரும் கட்டவிழ்த்து அவருடைய அவருக்கேற்ற வழியில் நடக்கும்போது இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் அவன் கட்டில் இல்லை இப்போ அவன் ஜீவன உலராக அதனால் என்ன சொன்னால் கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் நம்ம நமது ஆண்டவராக இயேசு ரச்சகர் அந்த மரியாளினுடைய குடும்பத்தில் மார்த்தால் மரியாள் லாசர் என்ற குடும்பத்தில் அதிகமாக சிநேகித்து அவரை லாசரை உயிரோடு எழுப்பி நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டுகிறார் அவர் நேற்று மீண்டும் மென்று மாறாத என்பதை நிரூபித்து காட்டுகிறார் அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் திருமணம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த எழு லாசர் உயிர்த்தெழுந்த காரியத்தில் மட்டும் இந்த அதிகாரத்தில் எழுதலை அதுக்கு அடுத்தால் நினச்சிடறேன்னா மரியாதத்தில் வந்த வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவளாகிய யூதர்கள் அநேகத்தில் விசுவாசம்லான பார்த்தீங்களா யூதர்கள் அநேகர் விசுவாசம் யூதர்கள் இயேசு கிறிஸ்த விசுவாசிக்க மாட்டாங்க அவர் காடு மனுஷனா இருக்கு அவரை பா சொல்றீங்க பாரு அவர் உயிர்த்தெழுந்த தழுத்த உடனே எல்லாமே அவர் செய்கிறாரு அவர் எவ்வளோ அற்புதம் செய்தார் சப்பானி நடக்க பண்ணிடுறார் குடன் கண்களை திறக்கிறார் எல்லாரும் செய்கிறாரு அநேக அற்புதங்களை செய்தார் யூதர்கள் என்ன சொன்னால் விஸ்வாசம் வைத்தார்கள் யூதர்கள் யாரை நம்ம பண்ணாமே யகவா தேவனை அவர் அருபி சொல்பின்னு தான் தேவனை விஸ்வாசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவர் பிரஸ்பாமா பா அவர் காட் வந்து மாம்சத்தில் வர மாட்டார் அவருக்கு எதுவுமே கிடையாது இதோ ஒரு கண்ணியை கற்பதாய் ஒரு குமாரனு பெறுவார்கள் இருக்குது ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு ஆண்டவர் ஜீசஸ்ங்கிற அடையாளம் தான் அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் அதை வந்து விசுவாசிக்க வேண்டும் அப்போ நம்ம என்ன கத்த நம்மை அவர்கள் சிலர் பரிசு இடத்துல வந்து இயேசு செய்தவர்களை அவருக்கு அறிவித்தார்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா யூதர்களை விசுவாசித்துட்டு அவங்க விடலை பரிசேகர் பரிசேகர் வந்து உயிர்த்தலில் உண்டு என்கிற பரிசேகர் இடத்துல வந்து இயேசு செய்தவர்களை அவருக்கு அறிவித்தார்கள் இயேசு என்னென்ன செய்தாரோ அது எல்லாமே சொல்கிறார் யார்கிட்ட சொல்கிறாங்க பரிசேர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ பரிசேர் என்ன செய்கிறாங்கன்னா அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச்சது அவங்களுக்கு இப்படி உயிர்த்தெழுது காடு வந்துட்டு தன்னை முழுவதுமாய் ஆண்டவர் நிரூபித்து காட்டும் பொழுது பரிசு ஆலோசனை சங்கத்தை கூட்டிட்டாங்க கூட்டி எல்லாரும் வாங்கப்பான்னு சொல்லிட்டு நாம் செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே இந்த மனுஷன் நிறைய அற்புதம் செய்கிறான் ஐயா அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை விட்டு விட்டால் எல்லாரும் அவ இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானங்களையும் நம்முடைய ஜனத்தை அழைத்து போடுவார்களே என்றார் யூதர்கள் ரோமர் நினைச்சுவாங்கன்னா ரோமர்களுக்கு பிடிக்காது தான் அவங்களுடைய வணக்கம்லாம் வேற மாதிரி உள்ள வணக்கம் ஆண்டவருக்கு பிடிக்காத வணக்கங்கள் தான் அவங்க விக்ர வணக்கங்கள் தான் ரோமர்கள் தான் ரோமர் வந்து திருப்பி நினைச்சுவாங்கன்னா நம்மளை அழிச்சு போடுவாங்களே நம்முடைய நம்ம அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் வச்சிருந்தாங்க இவங்களுக்குன்னே ஒரு ஸ்தானம் வச்சிருக்கும் போது அதை எல்லாமே அழித்து போடுவார்களே என்றார்கள் இயேசு எல்லாரும் பின்பற்றி போகும்பொழுது அங்கே அந்த சர்ச்சு அந்த எர்ஸ்லேமுக்கு யாரும் வர மாட்டாங்க போது தேவரை தான் வாங்கும் பொழுது நம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார்களே அப்பொழுது ரோமர் வந்து நம்மளை ஜனத்தை அழித்து போடுவார்களே என்றார்கள் நம்முடைய ஜனத்தை பூரா யூதர்களை பூரா அழிச்சுடுவாங்கன்னா ரோமர் வந்து பயந்துட்டுறாங்க இயேசுக்கு அவங்க அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்கள் என்னெல்லாம் இந்த பூலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனங்களையும் அவங்களோட ஸ்தானமும் ஜனங்கள் தான் பெருசாக வச்சிருக்காங்க காடை அவங்க பெருசாக நினைக்கல ஆனால் காடை தான் அவங்க வழிபடுறாங்க காடை தான் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் மாம்சத்தில் வந்து அவரை விசுவாசிக்கல அவங்க அந்த கட்டளைகள் இந்த விதமான பிரமாணங்கள் இதுக்கு தான் அவங்க முது முதல்தவங்க கொடுத்துருவாங்க இறக்கத்தை சிணேக மாட்டாங்க மற்றொருமே உள்ள அன்பு பிரியங்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது கரெக்டாக ஜோம் பண்ணுவாங்க ஆலயத்துக்கு போவாங்க தன்னுடைய காரியங்களை பார்ப்பாங்க ஆனாலும் சில காரியங்கள்லாம் அவங்கள்ட்ட நிறையா உண்டு தெரியாத அளவுக்கு இதை பண்ணிக்கிட்டு கொண்டு இருப்பாங்க அப்பொழுது ஒருவனும் அந்த அப்பொழுது அவர்கள் ஒருவனும் அந்த ஒரு வருஷத்து பிரதான ஆச்சாரியன் காய்பா என்பனவரை நோக்கி உங்களுக்கு வந்து தெரியாதுங்கிறார் காய்பாய பார்த்தீங்களா பிரதான ஆச்சாரியன் உங்களுக்கு வந்து தெரியாது அவனத்தில் தீக்கு தரிசனம் இருக்குது ஜனங்கள் எல்லாரும் கட்டுப்போக அப்படி ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாக இருக்கிறது நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறதுல என்ன ஒருத்தர் மறிக்க வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க வேண்டும் தேவாட்டுக்குட்டி தான் அவர் அவர் மறிக்கிறதுக்கு தான் வந்தார் எதுக்காக மதிக்க வந்தார் தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு உகந்த பலியாய் ஜீவனுள்ள பலியாய் ஆதாம் செய்த பாவத்தினாலே அவர் மாயனாய் வரக்க பிறக்க இருந்துச்சு ஆனால் தன்னுடைய ரத்தத்தை முழுவதும் சிந்த வேண்டி இருக்குது அதை ஒப்பு கொடுத்தார் அதை செய்கிறது யார் செய்யணும் யூதனில் தான் செய்யணும் அங்கே பஸ்கா ஆட்குட்டியை பலியிடும் பொழுது சாயங்கால வேலையிலே பலியிடுவாங்க அதெல்லாம் முன் இது முன்னடையாளமாக நடந்தது தான் ஆண்டவர் அந்த ரினிவலாக தன்னையே பஸ்க ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய பாவங்களை போக்கும் பலியாகி வந்தார் ஆனால் அவங்க யூதர்களுக்கு தெரியல அதை பத்தி ஆனால் புரஜாதி மற்ற ஜனங்களுக்குலாம் அவர் மேசியா அவர் தேவன் என்பது தெரிந்திருந்தது ஆனால் யூதருக்கு பயந்திருந்தார்கள் அதை அந்த அவன் சுயமாய் சொல்லாமல் அவன் சொந்தத்தில் சொல்லல சுயமாய் சொல்லல தன்னுக்குள்ள தேவனுடைய அறிவு அவன் அப்படி சொல்லல அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசை அப்படி இயேசு யூத ஜனங்களுக்காக மறிக்க போகிறார் என்றும் இந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் சேர்க்கவும் மறிக்கப் போயிறான்னு தீக்கு தரிசனமாய் சொன்னான் அவன் தீக்கு தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டான் ஜனங்களுக்கெல்லாம் ஒருத்தர் நிலமாக நலமாயிருக்கேன் அந்த வார்த்தையை தீக்கு தரிசனமாக சொன்னான் வேறு யூதர்கள் மேலே அன்பு வைத்திருந்தார் ஆனால் அதை காட்டிலும் புரஜாதியர்கள்தான் அதிக அன்பு சிலுவைக்கு பிறகு அந்த அன்பு அப்படியே மாற்றப்பட்டது புரஜாதியருக்கு நமக்கு வந்தது நம்ம புரஜாத திண்டத்தக்காதவர்கள் நம்மகிட்ட ஒரு நீதியும் கிடையாது யூதனுடைய நீதியெலாம் நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது ஆனால் கிரேஸ் ஆண்டவர் மனுசிறார்னா நமக்கு எல்லாம் தருறார் கிருபைனால தர்றார் நம்ம சுயநீதி கந்தலானது துர்க்குணம் நிறைந்தது நான் துர்க்குணத்தில் உருவான தாயனை பாவத்தில் கற்பந்தரித்தால் என்று தாய் சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே துர்க்குணராகிய மனுஷர்கள் தான் வேத படி படிக்கிறதுனால நம்ம துர்க்குணம் நமக்கு தெரியும் நம்ம துர்க்குணத்துக்குள்ளே இவ்வளோ விடுறதில்லை திரு ஆத்மாவே துர்க்குணத்துக்குள் விழுவதில்லை ஏசு கிறிஸ்து மறித்ததுனால அவருடைய அன்பு நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம துர்க்குணத்தில் நம்ம விழுறதுல நம்மளை காப்பாற்றுற யார் காப்பாற்றுறா தேவன் தான் காப்பாற்றுறா சுகத்தில் நம்மளை ஒன்றுமே செய்ய இயலாது நம் பலவீனமான மண்பாண்டம் அதை நம்ம எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அவருக்குள்ளே நாம் வளர வேண்டும் இல்லை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவர் லாசபை உருவோடு எழுப்பினார் மாத்தால் மறியால் அவங்களோட ஜப்ஜித் அதோட முடிஞ்சுது லாஸ்டோர் இவ்வளோ எழுப்புவது அந்த லாஸர்வையும் சேர்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா கொல்ல பார்த்தாங்கன்னுட்டு பைபிளில் சொல்லுது அவங்களுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் பார்த்தீங்களா இறுதிய கடினம் லாஸ்டர் இவ்வளோ எழுப்பினார்கள் அவனை விசுவாசித்த எவ்வளோ வாய்ஸ்னா இத்தார் என்று பார்க்கிறார்கள் ஆனாலும் கிறிஸ்துன்னு ஒருத்தன் கூட ஜீசஸை சொல்லக்கூடாது கிறிஸ்துனா மீட்டுக் கொழுகிறவர் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டுக் உலகத்தின் காரியங்கள் அசுத்தங்களிலிருந்து நம்மளை மீட்டுக் கொழுகிறவர் நம்மளோட சரீரம் மீட்பு கிடையாது நம்மளோட ஆத்மா மீட்பு அது விலையேற பெற்றது சரீரத்திலே தள்ளுவனுக்கு நீங்க பயப்படாம உங்களுக்கு ஆத்மாவை நரகத்தில் தலைவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் இருக்காரு உங்க சரீரத்தில் ஒருத்தன் துன்பப்படுத்தினா அவனுக்காண்டி பயப்பட வேண்டிய தேவை இல்லை உங்கள் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பு தலைவர்களுக்கு பயப்படும் பயிருக்கு நம்முடைய ஆத்மா மரணத்து மரணத்திலிருந்து விடுதலையாக்குவர்கேசுவனர் உலகத்திலே வந்தார் அவர் பூலோகத்திலே சாச கிரியில் அழிக்கவே தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு நான் வேத வாக்கியங்களை பார்க்குறோம் சாசின் கிரியில அழிக்க வேண்டும் அவன் ஆதி முதல் கொண்டு பாவம் செய்து எல்லாரையும் விலக போய் செய்கிறான் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேஸ் கொடுத்துருக்கார் ஆண்டவர் அதை நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் மார்த்தாளுடைய மசு மரியாள் என்னுடைய விசுவாசத்தை காட்டிலும் இப்பொழுது விசுவாசம் நம்மளுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் தேவன் நேற்றும் இன்று என்று மாறாது என்பதை முழுதுமையாக அறிந்திருக்க வேண்டும் அவர் சர்வ வல்லமை பொருந்திய தேவன் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றியும் இல்லை என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கத்தை நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் இம்மைக்கேற்ற வழிகளையும் மறுமைக்கே நித்திய ஜீவனையும் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவார் அப்பேற்பட்ட கிருமியை தேவன் நமக்கு தந்தொள்வாக ஆமே ஜமனும் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தையை பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் மயப்படுத்துகிறீங்க தாவே ஆண்டவரே நீ அண்டோ ஒரு நாளில் ஆண்டவரே ஆண்டவரே நீ லாஸ்டர் உருவோடு எழுத எழுந்த செய்தி செய்த உங்களுக்கு கோடா கொஞ்சம் ஸ்தோத்திரம் அவன் மறித்து இன்றும் பேசுகிறான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா இசையா உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உக்கு ஸ்தோதனம் ஐயா என்னுடைய சரிவரமான பலவீனமான மண்பாண்டம் இந்த மண்பாண்டத்தை ஆண்டவரே ஆண்டவரையும் இந்த பொக்கிசமாகி நாங்கள் உண்மை பெற்று இருக்கிறோம்ப்பா நாங்கள் வளர கருவி செய்ய வேண்டுமா சபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இந்த மலைப்புள்ளியில் ஆண்டவரே ஒவ்வொரு காய் ஜெபிக்கிறேன் தனிப்பட்ட ஒவ்வொரு காட்சி ஜபிக்கிறேன் ஆண்டவரே வியாதி துன்பம் துக்கங்கள் கவலைகள் நிறைந்த உலகத்திலே அதையெல்லாம் மேற்கொள்ள அதையெல்லாம் விட்டு வெளியே ஆண்டு வர ஆண்டவரே புது ஜீரலாய் வாழ நீர் ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்க வேண்டுமா செவிக்கிறேன் ஆண்டவரே வர வயதானவர்களையும் சமூகத்தில் வைக்கிறேன் ஆனவரே துன்பப்பட்டவர்களையும் சமூகத்தில் வைக்கிறேங்க தாமே எல்லாரையும் நீர் கண்மணி காத்துடுங்க காத்திருக்காங்க முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த மந்தையில் சேர்த்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே காலம் கடைசியாக இருக்கிறது என்று அறிகிறான் ஆண்டவரே ஒரு நாளிலே அழிந்து போகும் வெந்தூரிக்கு சாம்பராய் போன்னு தான் வேத்திலே நான் காண்கிறோம் ஜீவனு வணம் கோடா கொடாசி தோற்றம் இந்த வசத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்ததுக்காய் கோடாக்குறிச்சி தோற்றம் தாழ்த்துற விரும்பியாக்குறோம் குரல் குற்றங்களை மன்னிங்க ஏசு கிறிஸ்துவின் நாம் ஜபங்கள் ஜீவனில் பரம் ஆமேன்